அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதுதான் உங்க வருமானம் மாற போகுது பேச ஒரு பத்தொன்பது வயசு இருக்கும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் சரியா ரொம்ப அளவு பேசிட்டு ஆல்ரெடி இந்த மை வீத்ரி ஏட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏப்பை பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க எனக்கு நடந்த சில எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்தம்பது வயசு இருக்கும் வேலை எல்லாம் தேடி அழஞ்சிட்டு இருந்தப்போ திடீர்னு வந்து என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னால் ஒரு வேலை இருக்கா நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வேலை கிடைக்க போதாமா அது வீட்டிலருந்தே கூட நீ செய்யலாமா மாடா நான் போகிறேன் நீ வரியா அப்படின்னு கேட்டப்பில் நான் ஓகே நான் வரேன் அந்த டைம் பத்தொன்பது வயசு சின்ன பையன் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பான்ல அந்த மாதிரி நானும் நான் நினச்சிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணலாம் வேலைக்கு சேரலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் போகிறேன் அங்கே போனதுக்கு அப்புறம் மேலே மாடியில் தான் உங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிஷியம்லாம் டைப் பண்ணிட்டுலாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் நம்ம படிச்சது மார்க்கில் வேறு டென்த்தில் நல்ல மார்க்கு இருக்குமே அப்படி இப்படி இல்லை நான் பாடு பெரிய மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போனதுக்கு ஒரு மேலே வெயிட் பண்ணுங்க மாடியில் உட்கார சொன்னாங்க நூறு பேருக்கு மேலே என்ன உள்ள உட்காந்துருந்தாங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தோம் திடீர்னு ஒருத்தர் வந்து கோட் செட்லாம் போட்டு வந்து பேச ஆரம்பிச்சாரு ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டேபிள் மேலே ஏதோ போத்தி வச்சிருந்தாங்க அதை அப்படியே ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க மிக்ஸி கிரைண்டர் சமையல் கட்டில் இருக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே வந்துட்டு பச்சை கலரும் ஒயிட் கலரும் நல்லா பளிச்சுன்னு பச்சை பச்சைன்னு வச்சிருந்தாங்க இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் இது கூட வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே என்ன பேசுகிறான்னு பார்ப்போமே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீங்கள் வாங்கினீங்கன்னா இதுக்கு வந்து மார்க்கெட் பிரைஸ் இன்னும் ஒரு பதினாலாயிரமோ இன்னும் சொன்னாப்புல மொத்தமா எல்லாமே வாங்கணும்னா பட் உங்களுக்கு மட்டும் இங்க வந்திருக்கிற இந்த நூறு நூத்தி ஒன்பது இடத்துக்கு மட்டும் ஆறாயிரம் ரூபாய்க்கு நாங்க தரோம் வேலைக்கு தானே வந்தோம் இவன் சம்மந்தம் இல்லாம பொருள் வாங்க சொல்றான் இது வந்து உங்களுக்கு இந்த ஆறாயிரம் ரூபாய் வேஸ்ட் ஆகாது இதை நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்க இது வாங்குறதுனால எங்களுக்கு என்ன இப்ப என்ன வேலைக்கு எங்களை கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும் இது என்னடா ஏதோ வேலைக்கு தானே வந்தோம் அப்பதான் ஒரு டுஸ்ட் சொல்றாரு நீங்க வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பொருளை இந்த கம்பெனில நான் வாங்கினேன் மத்த உங்க பக்கத்துல இருக்கிற நெய்பருக்கும் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தருக்கு இப்ப எல்லாம் போன்ல பண்ணிட்டு கொடுக்குற ரெஃபரன்ஸ் கொடுன்னு சொல்கிறோமில்ல ஏமாற்றிட்டு விஷயத்தை அவங்க வந்து நேரில் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ரூம் போட்டு ஹால் போட்டு என்னமே யூஸ் பண்ணி நீ இந்த பொருளை வாங்கினீனா உனக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீ வாங்கினதுக்கப்புறம் உன்னேமே யூஸ் பண்ணி இன்னொரு தேவனாத வாங்கினானா உனக்கு ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் திருப்பி பாருங்க புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பொருளை வாங்கி போட்டு ஏதோ ஒரு ரெண்டு பேர்த்த சேர்த்து விடுங்க அந்த ரெண்டு பேர் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரெண்டு 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 பேரை சேர்த்துட்டே போவாங்க நீங்கள் வீட்டில் ஜம்முன்னு உட்காந்துக்கலாம் உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா பட் அந்த ப்ராடக்ட் பக்கத்தில் போய் பார்க்குறப்பே தெரியுது பிளாஸ்டிக் வந்துட்டு ரொம்ப வந்து ஈஸியாக உடஞ்சுற டைப்பாக தான் இருக்குது அது மூலமாக காசு எடுத்துக்கணுன்னு பார்க்கறேன் ஆளுங்களை சேர்க்க வச்சு அது மூலமாக சில காசுகள் எடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆளுகள் வந்ததுக்கப்புறம் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டான்னு நினச்சா போல இருக்குது இந்நேரம் கிளம்பிருப்ப அந்த நேரத்தில் வெளியே தெரிய மாட்டார் அதே விஷயம் தான் இப்போ இந்த மை வீ த்ரீ யாச்சும் ஒரு மெசேஜ்லாம் வந்துச்சாமா நம்மளோட ஆப் வந்து க்ளோஸ் பண்ணாலும் சான்ஸ் இருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏப்பை க்ளோஸ் பண்ணிடுறாங்க நீ வரலைன்னா உனக்கு இனிமேல் பணம் வராது அப்படின்னு இன்னை ரேட்டே மரட்டிருக்காப்புல பேசிக் மெம்பருங்கிறாங்க ரைமன் மெம்பர் கிரௌன் மெம்பரு அதுக்கு பேர் சிஎம் இப்படி நீங்கள் பணம் ஒரு லட்சம் ரூபா கட்டினீங்கன்னால் சிஎம் ஆயிடலாம் நீங்கள் அதான் உங்கள் காசு உனக்கே திருப்பி கொடுக்கறது நீ போய் எவனோ ஒருத்தனுக்கு காசு கட்டி கிரவுண்ட் மெம்பர் சிஎம் ஆகிற அவ்வளோதான் இப்படி ஒரு தம்மி கேசனா இருந்தாரு ரிச் கேனைனா மாறது காரணமே நம்ம ஏப்ப தான் அங்கே உட்காந்துருக்காரு அவர் ஒரு டீ கடை வச்சு உட்காந்துருந்தாரு அவர் இப்போ ஒரு பேக்கரி வச்சு நடத்திட்டு இருக்கிறாருன்னா அது நம்ம ஏப்பதுனால தான் விளம்பரம் மட்டும் பாரு அவ்வளோதான் வேலையே செய்வான் ரெண்டு மணி நேரம் பாரு எட்டு மணி நேரம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வரும் வேலையே செய்யாத நீ வீடியோ பார்க்கறதுக்கு நான் காசு கொடுக்குறேன்ல நான் எவ்வளோ பெரிய இழிச்சுவாங்க அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருப்பேன் இருக்கு மாப்பிள்ள வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி எப்போயாவது ஆப்பிச்சுட்டு போவோம் அப்புறம் ஏன் நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா எங்க ஃபேமிலியிலேயே ஒருத்தர் வந்து தூரம் சொந்தம் அவரு சேர்ந்துருக்காப்புல ஒரு லட்சக்கணக்கில் பணம் கட்டி சேர்ந்துருக்காப்புல அவருக்கு பணம் வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வைஃப் சேர்த்து விட்டுருக்காப்புல இன்னும் அவங்களோட ஃபேமிலியில் அப்பா அம்மா மாமியார் மாமனார் அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு லட்சக்கணக்கில் பணம் போட்டு சேர்த்திருக்காப்புல எனக்கு சரியா ஆரம்பிச்சது அப்போதான் அப்படி ஒரு ஏப் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஏதோ ஒரு ஃபேமிலி அவங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்கன்னா அந்த கஷ்டத்தை யூஸ் பண்ணி நீ வந்து உனக்கு காசு வரும் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணி நீ சம்பாதிக்கலாம்னு நினைக்காத கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க அட்லீஸ்ட் முட்டி மூடியாது ஏதோ சம்பாதிச்சிருவான் ஈவன் இந்த ஆப்போட மெயின் கோலே அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க வந்து ஒரு ரிச் ஆளுகளை எல்லாம் வந்து பார்க்க கிடையாது கஷ்டப்படுற ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டில் இருந்துட்டு ஏதோ ஒரு வேலை கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏன்னா வந்து கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையிலேயே தான் நமக்கு பணம் சம்பாதிச்சிட முடியாது நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஏழையாக இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் ஏழையாக இருக்கு இன்னும் கஷ்டப்படுத்துருக்கு அதுதான் உங்க வருமானம் போகுது ஸோ நீங்க புதுநலமா பண்ணாலும் சரி இல்ல சுயநலமா பண்ணாலும் சரி மொத்தத்தில் பண்ணுங்க என்ன கேட்டீங்கன்னா நான் பண்ண மாட்டேன் அவ்வளோதான்